நான் சொல்ல நினைக்கிறத அல்மேலு கிட்ட நேரா சொல்லணும். அவரை கூப்பிடுமா. அலமேலு, அலமேலு, இங்க வாமா. அல்மேல், நான் என்ன சொன்னாலும் நீ கேட்ப இல்ல. நான் உனக்கு விஷத்தை கொடுத்தாலும் நீ சாப்பிடவே இல்லை. அப்படின்னா இந்த விஷம் சாப்பிடு. கிருஷ்ணமூர்த்தி, புனிதமான மஞ்ச குங்குமத்தை கொடுத்துட்டு என்ன விஷம்னு சொல்ற? மஞ்ச குங்குமம் புனிதமானதுதான், ஆனா நான் சொல்ல போறத கேட்டா அது நமக்கு விஷமா தெரியும். எல்லாரும் என்ன நாகப்பாம்பு, நான் விஷத்தைத்தான் தக்குவேன்னு சொல்றான். ஆனா என்னால மாணிக்கத்தையும் தர முடியுங்கிறதுக்கு இந்த மஞ்ச குங்குமம் தான் சாட்சி. நீ எங்க இருந்தாலும் நன்னா இருக்குங்கிறதுக்காகத்தான் இந்த ஏழை கிருஷ்ணமூர்த்தி இதை நோக்கு கொடுத்துருக்கான். அப்பா அம்மா பார்த்துருக்க வர நீ நீ கல்யாணம் பண்ணிக்கோ. அதுதான் உன்னை பெத்தவாளுக்கு நீ காத்த நன்றி உணர். என் மேல நீ வச்சிருக்க அன்பு கத்தாச்சு. உன் கல்யாணத்துல நான் தான் ஓடியாடி எல்லா வேலையும் செய்ய போறேன். அல்மேல், இனிமே வரத மட்டும் நோக்கு அண்ணன் இல்ல, நானும் தான். நீங்கதான் அவன் மனச மாத்தி எங்க குடும்ப கௌரவத்தையே காப்பாத்தினேன். நாங்க என்னைக்கு இதை மறக்கவே மாட்டோம். அம்மனதையே, உன் பசிஷி அந்த கிருஷ்ண பரமாத்மா மாதிரி குடும்பக்கலாம். குடும்பத்தை கெடுக்கிறவன்ல நீ சொன்ன மாதிரியே அவன் பெரிய மனுஷன், ரொம்ப பெரிய மனுஷன் ஏற்பட்ட தோல்விய காலண்டா மறக்கடிக்க முடியும். இது தோல்வி இல்ல மார்க்கேன், துரோகம். என்னையே நம்ம அலமேலு நான் துரோகம் செஞ்சிட்டேன். எனக்கு தெரியுது துரோகம் இல்லைன்னு. உங்க வாத்தியார் கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்காக நீங்க உங்க காதலியே தியாகம் செஞ்சிருக்கீங்க. நல்ல மனசு இருந்தா தான் இப்படிப்பட்ட தியாகத்தை செய்ய முடியும். கிருஷ்ணமூர்த்தி, தனியா இருக்கிறதுனால துயரம் அதிகமாகுமே தவிர குறைய போறதில்ல. கொஞ்ச நாளைக்கு இந்த மலைப்பக்கம் வராம தான் இருங்களேன். இல்ல மாதிரி, ஊராருடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகிறத விட நான் இங்க இருக்கிறதா நல்லது. நான் இந்த இடத்துலதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும் நினைக்கிறேன். உங்க நிம்மதிக்காக நான் கருத்துல பிரார்த்திக்கிறேன். நான் வரேன். கிருஷ்ணமூர்த்தி, எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டீங்களாமே. ஐ ஃபீல் வெரி சாரி ஃபார் யூ. இட்ஸ் ஆல் ரைட். வாழ்க்கையிலேயே ஃபெயில் ஆனவண்ணா. ஏன் இப்படி விரக்தியா பேசுறீங்க? ஏப்ரல்ல ஃபெயில் ஆனா என்ன, கஷ்டப்பட்டீங்கன்னா செப்டம்பர்ல பாஸ் பண்ணிடலாம். என்ன சொல்றேன்? ஆமா, நம்ம மனசை பக்குவப்படுத்திக்கிட்டோம்னா வாழ்க்கையிலேயே செப்டம்பர் வரும். ஐ மீன் வசந்த காலம். வசந்த காலமா? எனக்கு வருங்காலமே கிடையாது. ராமா ராமா, புத்தகத்தை எடுத்து பாத்திடா பாத்திடான்னு முட்டிட்ட கேட்டியா?
கோட்டையில போய் படுத்துட்டு இருந்து இப்ப பரீட்சையில போட்டு விட்டீங்களா? வெளியே தலை காட்ட முடியல. அவமானமா இருக்கா? கவலைப்படாதம்மா, நாட்டுல படிக்காதவாதான் பெரிய மனுஷனா இருக்கா. நானும் ஒரு நாளைக்கு பெரிய மனுஷனாய் காட்டுறேன் பார். ஆமா, நாளானா நோக்கு வயசாயிடும், வயசானாலும் பெரிய மனுஷா தானே. கிருஷ்ணமூர்த்தி பிள்ளைனா பெத்து போட்டவாளுக்கு பிரயோஜனமா இருக்கணும்டா. ராமா ராமா, அந்த பாறையில படுத்து படுத்து நோக்கு மனசு கல்லாயிடுத்து மூளையும் மண்ணாயிடுச்சு. வந்துட்டேடா, வாங்க. பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டு மரம் மாதிரி நிக்கிறது பாருங்க. ஃபெயில் ஆனா என்ன சிவகாமி, மறுபடியும் எழுதிதான் போச்சு. ராமா ராமா, நீங்க இப்படி செல்லம் கொடுத்துதான் இவன் கெட்டு போயிட்டான். இவன் படிச்சது போறோம், இவனுக்கு எங்கேயாவது ஒரு வேலை வாங்கி கொடுங்க. வேலை கிடைக்கிறதுன்னு அவ்வளவு சொல்லுமா? இந்த காலத்துல பிஏஎம்ஏ படிச்சவனா வேலை கிடைக்காம கிடந்து நன்னா படிச்சவாளுக்கு தான் இந்த காலத்துல வேலை கிடைக்காது. இவனுக்கு எங்கேயாவது ஒரு கடையிலயோ குடோன்லயோ வேலை கிடைக்கும், வாங்கி கொடுங்க. உடம்பு வளர்ந்தாத்தான் உருப்படுவான். ஏடா கிருஷ்ணமூர்த்தி, படிக்கிறியா இல்ல வேலைக்கு போறியா? அம்மா சொல்றது கரெக்டா, இன்னைக்கு படிப்பு ஏறாது, நான் வேலைக்கே போறேன். ராமா ராமா, இப்பவாவது இவனுக்கு நல்ல புத்தி வந்ததே, இவன் மனசு மாறதுக்குள்ள சீக்கிரம் அடைச்சிருந்தாங்க. யார் உள்ள? வணக்கம். வாத்தியார் வந்தாரு. வாத்தியார் 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 இங்கேயே வந்தாரு. எனக்கு வந்தாரு. ஏன் வந்தாரு? வணக்கம். இந்த பையன் எங்க ரெண்டு பேரோட சிஷ்யன், இவனுக்கு உங்க கடையில ஒரு வேலை போட்டு கொடுங்க. ஐயய்யோ, எங்க கடையில வியாபாரமே இல்லங்க, எங்களுக்கு எதுக்குங்க ஆளு? ஆமாங்க, கடையில வியாபாரமே இல்லையா? கடைய இழுத்து மூடுங்க. பையனுக்கு நாங்க வேலை போட்டு கொடுக்கறோம், ஆனா பையனை எல்லாரும் நாகப்பாம்பு நாகப்பாம்புன்னு சொல்றாங்க. எங்களுக்கு பயமா இருக்குதுங்க. ஐயா, ஊர்ல புரியாம சொல்றாங்க, ரொம்ப நல்ல பையன், இவனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. உடம்பு உடஞ்சு வேலை செஞ்சாதான் இவன் ஒரு கட்டுப்பாட்டு வருவான். இவன் இடத்துக்கு நான் கேரண்டி. பாத்தியாரே சொல்லிட்டாரு. பின்ன என்ன? போறோம். சம்பளம் ஒரு 50 ரூபாய். 100 ரூபாய் பாட்டிலுக்கே செலவு பண்றீங்க, 150 ரூபாய் போட்டு கொடுங்க. பயல்வான் சொன்னா நாளைக்கே பையனுக்கு வேலை போட்டு. கிருஷ்ணமூர்த்தி, பெரிய இடத்துக்கு வேலைக்கு வர்றேன், ஜாகிரதையா நடந்துக்கணும்ப்பா. அப்ப நான் புறப்படுறோம். பாஜியாரே, காசி கீபி கடையில வியாபாரமே இல்ல, காபி நீங்களே குடிங்க. சரி சரி, நாம போய் படம் பார்த்தோமா? எதுக்காக புறாவை பறக்க விட்டேன்? சமாதானத்துக்காகவா? இல்ல, அந்த புறா மாதிரி நீங்களும் சுதந்திரமா பறந்து திரியணும்னு ஆசைப்படுறேன். கிருஷ்ணமூர்த்தி, உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சாமே? ஆமா, என் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்தையும் நீ எதுக்காக தெரிஞ்சுக்கிற? வானத்துல வர சூரியனை பார்த்து குளத்துல இருக்க தாமரை மலருது, அது ஏன் எதுக்குன்னு காரணம் கேட்க முடியுமா? அது இயற்கை. கிருஷ்ணமூர்த்தி, சதா உங்களை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிற எனக்கு உங்க வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்களை தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆத்ம திருப்தி. வேலைக்கு போயிட்டு வரனால பழசெல்லாம் மறந்துட்டு இப்ப நீங்க சந்தோஷமா இருப்பீங்க நினைக்கிறேன். பிள்ளை வேலைக்கு போறான்னு பெத்தவங்க சந்தோஷமா இருக்காங்க, அதுவே போதும் எனக்கு. சீக்கிரமே நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களை பெத்தவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கல்யாணமா? இனிமே என் வாழ்க்கையில அது நடக்கவே நடக்காது. மார்கரெட், என்ன விளையாட்டு? நீங்க எப்போ உம்மன் இருக்கிறது பார்த்தா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நின்ன மாதிரி உங்க முகத்துல கோபம் குறும்பு ஆத்திரம் எல்லா உணர்ச்சிகளையும் பார்க்க ஆசைப்படுறேன். அதனாலதான் நீங்க கோச்சுக்குவீங்கன்னு எதிர்பார்த்ததான் நான் கண்ணாடி காட்டினேன். தப்பா இருந்தா மன்னிச்சுக்குங்க. உன்னை என்ன புரிஞ்சிக்கவே முடியலையே. உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டவண்ணா. மார்கரெட். ஆமா கிருஷ்ணமூர்த்தி. மார்கரெட், எங்க போறேன்? எங்க போறேன்? ஃப்ரெண்டு பார்க்க போறேன். எனக்கு தெரியும், நீ அந்த ஐயர் பையனை தான் பார்க்க போறேன். ஆமா, அவரை தான் பார்க்க போறேன்.